சென்னையில் தக்காளி விலை சில்லறை விற்பனையில் கிலோ நூற்று முப்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்கும் காய்கறிகளின் விலை சுமார் நான்கு மாதங்களில் பத்து மடங்கு உயர்ந்து அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாள்களாகவே காய்கறிகளின் விலை அதிகரித்து வருகிறது குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் இருந்த விலையை விட தற்போது சுமார் பத்து மடங்கு விலை உயர்ந்திருக்கிறது பக்காளி சின்ன வெங்காயம் உள்ளிட்ட உணவுப் பொருள்களின் விலை மக்களை மலைக்க வைக்கிறது பிப்ரவரி மாதம் ஒரு கிலோ பக்காளி பத்து ரூபாயாக இருந்த நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி அன்று நூறு ரூபாயாக உயர்ந்து நிற்கிறது பக்காளியின் விலை மேலும் உயரவே வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் அதேபோல் சின்ன வெங்காயம் பிப்ரவரி மாதத்தில் ஒரு கிலோ முப்பது ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது எண்பது ரூபாயாகவும் இஞ்சி நாற்பது ரூபாயில் இருந்து இருநூறு ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது பச்சை மிளகாய் ஒரு கிலோ பிப்ரவரியில் பத்து ரூபாயில் இருந்த நிலையில் தற்போது எண்பத்து ஐந்து ரூபாயாகவும் பீன்ஸ் இருபது இருந்து நூற்று இருபது ரூபாயாகவும் கேரட் இருபத்தி ஐந்திலிருந்து எழுபது ரூபாயாகவும் பெரிய வெங்காயம் பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாயாகவும் ஒரு கிலோவுக்கு உயர்ந்திருக்கிறது வழக்கமாக மழை காலங்களில்தான் காய்கறிகள் விலை உயர்வை சந்திக்கும் ஆனால் கோடையில் காய்கறிகளின் விலை உயர்வு அதிர்ச்சியை மட்டுமின்றி சிரமத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குடும்ப வருவாய் அப்படியே இருக்கும்போது காய்கறிகளின் விலை ஏற்றம் மிகவும் வேதனையை தருவதாக மக்கள் கூறுகின்றனர் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் நாலும் எட்டும் செட்டாக இருந்தால் சமைக்கத் தெரியாதவர்கள் கூட அற்புதமாக சமைத்து விடுவார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் சமையலறையில் இருக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே விலை உயர்ந்திருப்பதால் எதை வைத்து எப்படி சிக்கனமாக சமைப்பது என்ற திகைப்பில் ஆழ்ந்திருக்கின்றன குடும்பங்கள் பொருட்கள் எவ்வளவு விலை உயர்ந்திருக்கின்றன பார்க்கலாம் சென்னையை பொறுத்தவரையில் துவரம்பருப்பு கடந்த ஆண்டு கிலோ நூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதன் விலை தற்போது நூற்று ஐம்பது ரூபாயாக அதிகரித்து உள்ளது அதே நேரத்தில் கடலைப் பருப்பின் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சீரகத்தின் விலை கடந்த ஆண்டு முன்னூறு ரூபாயாக இருந்தது அது நூறு விழுக்காடு உயர்ந்து தற்போது சீரகத்தின் விலை கிலோ அறுநூறாக உள்ளது நல்லெண்ணெய் விலை கடந்த ஆண்டு ஒரு லிட்டர் இருநூற்று ஐம்பது ரூபாய் ஆனால் தற்போது நல்லெண்ணெயின் விலை நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மிளகு கடுகு பூண்டு காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது விலையில் மாற்றமில்லை சென்னையைப் பொறுத்தவரை முட்டையின் விலை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளாக இருந்தது தற்போது ஆறு ரூபாய் பத்து காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் நாடு முழுவதும் துவரம்பருப்பின் விலை அதிகரித்துள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது துவரம்பருப்பின் விலை இருபத்தைந்து விழுக்காடு அதிகரித்துள்ளது தென்னிந்தியாவில் சாம்பார் கூட்டு கடையல் வகைகள் என பருப்பு சேர்த்த சமையல்தான் அதிகம் வட இந்தியாவிலும் பருப்பு பல வகைகளிலும் சமையலில் பயன்படுத்தப்படுகிறது நாட்டில் ஓராண்டுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் டன் முதல் நாற்பத்தைந்து லட்சம் டன் வரையில் பருப்பு பயன்படுத்தப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு இதே ஜூலை மாதத்தில் இருந்ததைவிட இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு உயர்ந்து கிலோ நூற்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சில்லறை விற்பனையில் கிலோ நூற்று ஐம்பது ரூபாயை எட்டியுள்ளது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் பயிராண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த துவரம்பருப்பு உற்பத்தி முப்பத்து ஒன்பது லட்சம் டன் ஆக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் பயிராண்டில் முப்பது லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது பற்றாக்குறையை சரி செய்யும் வகையில் நடப்பு நிதியாண்டில் பனிரண்டு லட்சம் டன் அளவுக்கு துவரம்பருப்பு இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் ரோஹித் குமார் தெரிவித்துள்ளாா் तुअर दाल के जो इम्पोर्ट है वो अफ्रीका के जो देश हैं उनकी क्रॉप अगस्त से उपलब्ध होना शुरू हो जाएगी तो वो प्राइसेज अपने आप कम हो जाएंगी अभी भी जब से स्टॉक लिमिट लगी है तब से जो होलसेल की प्राइसेज हैं उसमें लगभग दो से पांच परसेंट की कमी आई विले उधर कई टन तुवर बरपुर रोहित कुमार இதனால் வரவிருக்கும் வாரங்களில் விலை சற்று குறைய வாய்ப்பிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது